பாகிஸ்தான் உளவு பிரிவு ISIS மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்துடன் சில பாலிவுட் பிரபலங்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஆதாரங்கள் கிடைத்துள்ளன என்று பாஜக மூத்த தலைவர் பைஜெயந்த் ஜெய் பாண்டா புகார் கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வரும் டோனி ஆஷாய், ரெஹான் சித்திக் ஆகியோருடன் ஹிந்தி நடிகர் ஷாருக் கான், அவர் மனைவி கௌரி இருக்கும் புகைப்படம் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. டோனி ஆஷாய், ரெஹான் சித்திக்குடன் நடிகர் ஷாருக் கானும் அவருடைய மனைவியும் வர்த்தக உறவு வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. காஷ்மீரில் பிறந்து அமெரிக்காவில் வசிக்கும் கட்டடக்கலை நிபுணர் டோனி ஆஷாய் காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மீது கல்வீச்சு நடத்தவும் தீவிரவாத இயக்கங்களில் சேரவும் காஷ்மீர் இளைஞர்களை டோனி ஆஷாய் தூண்டிவிட்டு வருகிறார். அமெரிக்காவில் பிரிஸ்டன் நகரில் தனியார் வானொலி நடத்தி வருபவர் பாகிஸ்தானை சேர்ந்த ரெஹான் சித்திக். தெற்காசிய நாடுகளில் பிரபல நடிகர்கள் நடிகைகளை கொண்டு அமெரிக்காவில் 400க்கும் அதிகமான கலை நிகழ்ச்சிகளை சித்திக் நடத்தியுள்ளார். அவற்றில் ஹிந்தி திரையுலக நட்சத்திரங்களும் பங்கேற்றுள்ளன. வானொலி மூலம் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தில் சித்திக் ஈடுபட்டு வருகிறார் என்று அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் புகார் கூறியுள்ளனர். இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு பாகிஸ்தான் உளவு பிரிவு ISIS நிதியுதவி வழங்கி ஊக்குவித்து வருகிறது. எனவே டோனி ஆஷாய், ரெஹான் சித்திக்குடன் உறவு வைத்திருக்கும் ஷாருக் கான், அவர் மனைவி கௌரிக்கு ISIS தொடர்பு இருப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது.